சீரியல் ஸ்கோப் அன்பு நின்றங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு செமையான, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு அப்டேட். கண்டிப்பாக இந்த அப்டேட் அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது செமையான அப்டேட் தான் நீ கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கான அப்டேட் தான் இது. எஸ், நம்ம நல்காரி பிரியங்கா, அவங்க பிரியங்கா நல்காரி, அவங்க ஒரு புது சீரியலில் கமிட்டாக இருக்காங்க. என்ன சேனல், என்ன சீரியல் டைட்டில், ஏன் அவங்க குவைட் பண்ண உடனே திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கும். இதுக்கெல்லாம் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக தெரியல இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க எந்த சேனலில் பண்ண போகிறாங்க? ஜீ தமிழில். லாஸ்ட்டாக அவங்க பண்ணது சீதாராமன்ற சீரியல் ஜீ தமிழில் இருந்தால் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பர்சனல் ரீசனாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க, அவ்வளோதான், வேறு எந்ததும் சொல்லலாம். ஐ திங்க் அவங்க பிரேக் எடுத்து ஒன்னார் மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட கூட ஆகலை ஆக்சுவலாக. அதுக்குள்ளேயும் திருப்பி ஜீ தமிழில் நல தமயந்தி அப்படிங்கிற சீரியலோட டைட்டிலோட என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை மட்டும்தான் இங்கே பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த ஒன்லைனில் இதை மட்டும் சொல்லியிருந்தாங்க. சரி, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம், ஏன் அவங்க அதுக்குள்ளேயும் வந்திருக்காங்க அப்படின் இருக்கும், அதுக்கான ரீசன் அவங்க இன்னும் சொல்லலை. இட்ஸ் எ குட் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அவங்களோட இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கும்போது, இன்ஸ்டாபேஜ் ஸ்டோரி, இப்போ ஆக்சுவலாக இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி அவங்க ஸ்டோரி என்னவாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லா உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்றவங்க முக்கியம்தான், அது வந்து எல்லா நேரமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பர்சன் முக்கியம்தான், பட் ஆனால் அந்த முக்கியம் வந்து எல்லா நேரமும் கிடையாது. அந்த பர்சன் நமக்கு எல்லா நேரமும் முக்கியம் கொடுக்க மாட்டாங்கன்ற விஷயத்த அவங்க இன்டெரக்டாக அந்த லைன்ஸை சொல்லியிருந்தாங்க. இட் வில் பின் இங்கிலீஷ்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்காக நான் தமிழில் கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ஃபேமிலி அந்த பர்சனல் இஷ்யூஸ்லாம் ஏதோ பிரச்சனை சம்திங் அது சால்வ் ஆனாலும் இப்படி சொல்லியிருக்காங்களான்னு தெரில, பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் நம்பலாம். தேங்க்யூ மக்களோட பாய்.